புதிய தொற்றுக்கள் வந்தால் முதல்ல அது நம்ம பாதிக்க போற விஷயம் வந்து நுரையீரல் தான். அப்ப அந்த நுரையீரல் செம்மையாக இருக்கணும், அதுக்குள்ள இந்த வைரஸோ இந்த பாக்டீரியாக்களோ உள்ள போய் அதுல உள்ள வந்து ஒரு நிமோனியாவை உருவாக்கி விடக்கூடாது. ஏற்கனவே வேறு கோமார்பிடிட்டி, இந்த அடிக்கடி இந்த கோமார்பிடிட்டிங்கிற வார்த்தையை கோவிட் காலத்தில் தான் வெகுஜன மக்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருக்கு, ஏற்கனவே புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறோங்கிறவங்க அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைவா இருக்கும். அப்ப முதல்ல பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது நுரையீரல் தான். அப்ப இந்த நுரையீரலை சிறு வயதிலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்றதும், நம்முடைய அடிப்படை எதிர்பார்ப்புகளை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்வதும் எல்லாருடைய மிக மிக அடிப்படையான ஒரு தேவை. இது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார் நுரையீரலை தம்ப வச்சுக்கிறது? நம்ம வந்து அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறோம். அப்படியே சிக்ஸ் பேக் வைக்கணும்னா நம்ம போய் கார்டியோ பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல சிக்ஸ் பேக் வச்சுக்கணும். ரொம்ப சில பேர்லாம் 6 ஸ்பூன் தண்ணி குடித்து அதை உடம்பை கட்டாக வச்சுக்கணும் அப்படிலாம் அந்த புரிதல் வந்து நீங்கள் இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர்ட்ட இருக்குது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் குட்டி பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தெருவிலேயே ஒரே ஒருத்தர் தான் வந்து போய் இந்த பார் தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது, அப்படி பார் எடுத்து உடம்பு செஸ்ட் எல்லாம் இப்படி இழுத்து இப்படி வச்சுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த வயசு பசங்க அப்போல்லாம் 14-15 வயசு 13 வயசு பசங்கள்லாம் போய் அவர் பின்னாடி போய் நாங்களும் வரோண்ணே எங்களுக்கும் அதெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நாங்கள்லாம் அங்கே போனால் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர திட்டு விழுந்துருக்கு. என்ன நீ போய் அங்கே போய் கிரவுண்டில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து தண்டா பஸ்கி இல்லை என்ன பெரிய தாதாவாக போறியா பெரிய ரவுடியாக போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஏன்னா அப்படி உடலை வலுவாக சரியாக வைத்துக்கொள்பவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஊரில் ஒரு பெரிய ரவுடியாவோ தாதாவோ இருக்கவன் தான் உடலை நல்லா வச்சுப்பான்னு ஒரு புரிதலை நம்பியார் மாதிரியான நடிகர்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம். ஏன்னா நம்பியார் வந்து கைதட்டையே கபாலி அப்படின்னு அவர் ஒரு பஸ்கே டண்டால கீழே போட்டுட்டு என்ன பாஸ் அப்படின்னு வருவார். அதனால் அன்றைக்கு வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் போய் ஜிம்மு போகுது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயந்தான். கண்டிப்பாக தன் உடலை பேணுதல், தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் மிக அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி அந்த புற அழகை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா. என்னுடைய நுரையீரலினுடைய ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க, FVC அப்படின்னு பேர், அது சரியாக இருக்கா? என்னுடைய மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியா இருக்கா? என் நுரையீரல் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராமல் எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும். அதற்கு என்ன பயிற்சி செய்யணும், அதற்கு என்ன உணவு எடுத்துக்கொள்ளுதோ ரொம்ப முக்கியமான. இது கபகாலம், மழைக்காலம். இப்போ நம்ம ஒரு சின்ன மெனக்கடல்கள் இந்த மாதிரி கம்யூனிகபிளாக இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். எளிய விஷயம், ஒரு மிளகு, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு. ஆனால் அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகில் நடத்தியிருந்த ஆய்வுகளை நினச்சி பார்த்தா மலைப்பாக இருக்கும். இந்த மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைக்ரம் அப்படிம்பாங்க. அந்த பைப்பர் நைக்ரமில் பைப்பரிடின் பைப்பரின் அப்படின்னு ஆல்கலைடு இருக்கு. இந்த ரெண்டு தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரலில் சளி சேர்றத தடுக்கக்கூடியது. நுரையீரலில் மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாகிறது, பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டர், இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்கறதுக்கு வெறும் மிளகு செய்யும். அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு 4-8 மிளகை சேர்த்துக்கொள்ளலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம்பாங்க. அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும் இந்த மழைக்காலங்களில். நம்ம நுரையீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு. ரெண்டாவது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி. மிளகு தெரியும் நிறைய பேருக்கு, திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது. ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம், இது பைப்பர் நைக்ரம், அது பைப்பர் லாங்கம். அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூக்கோ லைட்டிக் அப்படிம்பாங்க. மியூக்கோஸ் ஒட்டியிருக்கு, அதை அறுத்து வெளியே தள்ளணும். மியூக்கஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி. அது அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை, நம்ம தேநீராக அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி
இன்றைக்கு அதில் நடந்துகிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது. அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிட் காலத்தில் எதுக்கும் இந்த கரிசாலை வந்து கோவிட் நோயில் வந்து வரக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு நியூமோனிடிக் கன்சாலிடேஷனுக்கு பயன்படுமா, அந்த வைரஸ் செயல்படக்கூடிய திறனை கொஞ்சம் அது மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் இருந்து கரிசலாங்கண்ணியை வந்து ஆய்வு செஞ்சாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கெடல் தினம் இந்த மழைக்காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர், ஒரு மிளகுத்தூளை சாப்பாடில் போடுகிறது, திப்பிலியில் ரசம் வைத்து சாப்பிடுறது, கற்பூரவல்லி துளசி இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ரொம்ப ஒரு சாதாரண வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. அந்த ஆடாதொடை வந்து அது ஆடு தொடாது, அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க. அது அவ்வளவு கசப்பு, ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலைய மேயாது. ஆனால் அந்த ஆடை வந்து ஆடு தான் மேயாது, ஆனால் நாம் மேய வேண்டிய ஒரு இலை அது. அந்த ஆடாதொடையிலிருந்து தான் நவீன மருத்துவத்தில் ப்ராம் ஹெக்சின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்து சளிக்கு சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் என்னென்னா, ஆடாதொடையும் குறுமிளகும் பாடாத நாவும் பாடும், பாடாத நாவும் பாடும்னோடனே நாங்கள் சின்ன நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது டே பெரிய எஸ்பிபி இவங்கெல்லாம் பாட குடிக்க வேண்டியதுடா, பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும்னு ரொம்ப அதை ஏளனமாக அந்த நேரத்தில் என்ன தெரியும், 17 வயசு 18 வயசில் விளையாட்டாக அதை பார்த்தோம். ஆனால் இன்றைய ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில் குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தால், அதில் ஒரு பாலிப் இருந்தால், இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும் ஃபாரிஞ்சைட்டிஸ் அப்படிம்பாங்க, இதுக்கெல்லாம் ஆடாதொடை அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்கு. வெறும் ஆடாதொடையில் 2 இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு ஒரு டீ. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டீ அப்படின்னா வெள்ளக்காரன் சீனாவிலிருந்து அந்த தேயிலையை கொண்டு வந்தான், அது தேநீராக நம்ம எல்லாம் குடிச்சிட்ருக்கோம். அதே தேநீர் தான் இருக்கணுமா நமக்கு? அதே தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தணுமா? அவசியம் இல்லை. நம்ம யாருக்காவது தேயிலையை வந்து யாராவது தேரன் சொல்லியிருக்காரா, திருமூலர் சொல்லியிருக்காரா? எந்த சித்தரும் சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ்காரன் அதை பயன்படுத்த ஆரம்பித்தோடனே ஒட்டுமொத்தமாக நம்ம தேயிலைக்குள்ளே போயிட்டோம். தேயிலை மிகச்சிறப்பானது, சந்தேகம் கிடையாது. தேயிலையில் மருத்துவம் கிடையாது. அதே தேயிலை மாதிரி எத்தனை மூலிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இந்த மழைக்காலங்களில் கரிசலாங்கண்ணி தேநீர் குடிப்போம். ஆடாதொடை கஷாயம், ஆடாதொடை 2 மிளகு நாங்கள் கொஞ்சம் அதிமதுரம் சேர்த்துக்கொள்ள சொல்லுவோம். சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்கள். ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாதொடை மழைக்காலங்களில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா 3-4 நாள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடாதொடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மலாம் பப்பாளி இலை சாறு போடும் நிறைய படித்தோம். ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது, அது அது வந்து ஆக்சுவலாக அதை முதல்ல சொன்னது மலேசியர்கள். அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் டெங்கி காலத்தில் தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா, தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ் த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலைச்சாறை கொடுப்போம். நண்பர்களே, அதை விட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதொடை இலைச்சாருக்கும். அது மட்டுமா, பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுன்னா அதை குறைப்பதற்கும் அந்த ஆடாதொடை இலை பயன்படும். ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடைய அந்த ஆடாதொடை இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாரிட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில் நம்மளுடைய பானங்களோடு எடுத்து, இதுதான் தீர்வுகள். இதுதான் நான் தலைப்பு கொடுக்கும்போது நல்ல சவால்களும் நம்பிக்கையூட்டும் நல்ல தீர்வுகளும் சொன்னேன். நல்ல தீர்வுகள்னால் நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும், அது வரட்டும், வர்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன இந்த குட்டி குட்டி சிறு சிறு நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ், நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம்.